بسم الله الرحمن الرحيم. وعن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள் رأيت عمودا من نور. நான் ஒளியாலான ஒரு பெரும் தூணை பார்த்தேன், கனவிலே காட்டப்பட்டது. خرج من تحت رأسي, என் தலைக்கு கீழ் பகுதியில் இருந்து அது வெளியேறியது. அந்த தூண் சாத்தியன் பரவியதாக, அத்தா இஸ்தகர் பிஷாம், ஷாமிலே சென்று அது தங்கியது, அங்கே சென்று நிலை பெற்றது. ரவாஹுமா அல் பைஹகி ஃபி தலாயில் நுபுவா. இந்த ஹதீஸையும் இதற்கு முந்தைய ஹதீஸையும் பைஹகி இமாம் தலாயில் நுபுவா என்ற கிதாபிலே ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அந்த தூணை கொண்டு அர்த்தம் ஹிலாபத் என்று இருக்கலாம் என்று விரிவுரையாளர்கள் கருதுகிறார்கள். அப்போ பெருமானா சுல்லாசம் அவர்களிடமிருந்தும் அது வெளியேறி சென்று ஷாமிலே தரிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஹிலாபத் மதினாவிலிருந்தும் ஷாம் நாட்டுக்கு செல்லும் என்பதற்கு முன்னறிவிப்பாக இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று வைக்கலாம். அபி தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபுஸ்தாத்தல் முஸ்லிமீன யௌமல் மல்ஹமா, முஸ்லிம்கள் ஒன்று கூடும் இடம், அனைவரும் ஒன்று ஒன்று திரண்டும் இடமாகிறது. யௌமல் மல்ஹமா, போருடைய காலங்களிலே, ஃபித்னா அதிகமாக கூடிய காலங்களிலே, பில் ஹூதா, ஹூதா எனும் இடமாக இருக்கும். இலா ஜானபி மதீனத்தின், அது ஒரு பெரிய நகரின் ஒரு பகுதியில் இருக்கிறது. யுகாருலஹா திமிஷ்க், அதற்கு திமிஷ்க் என்று சொல்லப்படுமே, அத்தகைய ஊரின் ஒரு பகுதியிலே அது இருக்கிறது. திமிஷ்க் என்று டமாஸ்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய ஒரு பகுதியில இந்த ஹூதா என்ற பெயரிலே ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அதைத்தான் பெருமானா சொல்லாதவங்க சொல்லுகிறார்கள், மின் ஹைரி மதாயின் ஷாம், ஷாமுடைய ஊர்களிலிருந்தும் உள்ள நல்ல ஊர்களில் அதுவும் ஒன்று திமிஷ்க் என்று கூறினார்கள். ரவாஹ் அபூ தாவூத். வன் அப்துர் ரஹ்மான் இப்னு சுலைமான் கால, சயதி மலிக்கும் முலூக்கில் அஜம், அரபு அல்லாத தேசத்து அரசர்களில் இருந்தும் ஒரு அரசர் வருவார். எழுகுரு அருள் மதாயினி குல்லிஹா, அனைத்து ஊர்களையும் அவர் கைப்பற்றுவார். இல்லா திமிஷ்க், திமிஷ்கை தவிர. அப்போ இந்த அறிவிப்புக்கு உட்பட்டு அந்த பெருமானா சொல்லாது சொன்னது உண்மை. அது யாரு இதுவரைக்கும் நடந்திருந்தா அதை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. முழு நாடுகளையும் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இதுவரை நடைபெறவில்லை, இனி வரக்கூடிய காலங்களில் அவ்வாறு நடைபெறலாம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கட்டாயமாக உண்மையாகித்தான் தீரும். காலங்கள் செல்லலாம். ரூம் வெற்றி பெறும் பெருமான முன்னறிவிப்பு செய்தாங்க. பெருமானா சொல்லாத காலத்துக்கு பின் அபூபக்கர்ல உமர் காலத்திலேயே முஸ்லீம்கள் கையில வந்துருச்சு. பலஸ்தீன் வெற்றி பெறும் முஸ்லீம்கள் கையில வரும் அப்படின்னு சொன்னாங்க, உமர் காலத்திலேயே வந்துருச்சு. அது கிறிஸ்தீனியா முஸ்லீம்கள் கையில வரும், கான்ஸ்டான்டினோபிள் இன்று இஸ்தாம்பூல் என்று அழைக்கப்படுகிறது, அதுவும் முன்னறிவிப்பு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்பு சற்றேறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு பின்பு உண்மையானது. 800 வருஷத்துக்கு பின்னாடி சுல்தான் அல் ஃபாத்திஹ் என்ற துருக்கிய பேரரசர், உஸ்மானிய பேரரசுடைய ஒரு ராஜா, அவர் சென்று கிறிஸ்தீனியாவை வெற்றி பெற்றார் கான்ஸ்டான்டினோபிள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள் ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் கட்டாயமாக நடைபெறத்தான் செய்யும். பாபு சவாபி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினருடைய சிறப்புகளை பற்றிய பேசக்கூடிய பாபு. அல் ஃபஸ்லுல் அவ்வல், முதலிய முந்திய ஃபஸ்லு, அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, இன்னமா அஜலுக்கும் ஃபி அஜலி மன் ஹலா மினல் உம்மமி, இதற்கு முன்பு சென்று விட்ட உம்மத்துகளினுடைய காலங்களிலிருந்தும் உங்களுடைய காலமாகிறது
அஜல் என்பது காலம் அல்லது தவணை காலம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நேரம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜல் ஒதுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் ஆகிறது. மாபீன சலாத்தில் அசர் இலா மகரிப் ஷம்ஸ், அசர் தொழுகையிலிருந்து மகரிப் தொழுகை வரையுள்ள நேரமாக இருக்கும். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு நேரம் ஒதுக்கணும், அல்ல அவங்களுக்கு அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் நேரம் ஒதுக்கியிருக்கும். அதாவது மகரிப்போடு அன்றைய சூரியன் அடையுது. அப்ப கடைசி காலம் கியாமத்துடைய குருபுடைய காலம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சூரியன் உதிச்சதுலேருந்து அசர் வரையிலையும் அந்த நாளின் பெரும்பகுதி கடந்து போயிருக்கு. கடைசி சில மணி துளிகள் தான் அந்த அசர்லிருந்து மகரிப் வரைக்கும் மிஞ்சுது. அது மாதிரி பெரும்பகுதி இவ்வுலகத்தின் நீண்ட காலம் சென்று விட்டது, இறுதியில் சற்று நேரம் தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அசர்லிருந்து மகரிப் வரைக்கும் உள்ள டைம் மாதிரி என்று கூறியிருக்கிறார்கள் சொல்லதாரு. இன்னமா அஜலுக்கும் உங்களுடைய முடிவு நேரம், உங்களுடைய தவணை நேரம் ஆகிறது. அஜலி மண் ஹலாமின் உமமி, உம்மத்துகளிலிருந்தும் முன் சென்று விட்டார்களே அவர்களுடைய தவணை காலங்களில் இருந்தும் உங்களுடைய காலமாகிறது. மாபைன சலாத்தில் அசரி இலா மகரிப், அசருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரையில் உள்ள நேரமாயிருக்கும். இப்ப இன்னமா மசலுக்கும் மசலில் யகூதி வண்ண சாரா, உங்களுக்கும் யகூதி நசரானிகளுக்கும் உள்ள உதாரணமாகிறது. ரஜுலின் ஒரு மனிதன் இஸ்தாமல உம்மாலன், சில ஆட்களை வேலையாட்களை வேலைக்கு நியமித்தான். ஆமிலுக்கு ஜம்மு உம்மால், வீடு கட்டுற வேலை அல்லது இந்த மாதிரி துணி நெய்கிற வேலை ஏதோ ஒரு வேலை வேலைக்கு நியமித்தான். இப்ப கால அந்த மனிதன் சொன்னான், மையாமலி இலா நிஸ்பின் நகாரி, சூரியன் உதயத்திலிருந்து நடுப்பகல் வரையிலையும் எனக்காக வேண்டி யார் வேலை செய்வது என்று கேட்டான். அலா கீராத்தின் கீராத்தின், ஒவ்வொரு கீராத், ஒருத்தருக்கு கூலி வந்து ஒரு கீராத், கிரகத்தில் ஒரு ஒரு பகுதி, அது இருபதுல ஒரு பகுதி, அது ஒரு காசுன்னு வச்சுங்களேன். இதோ ஒரு அளவு அளவு இருக்கு, இந்த அளவுக்கு எனக்கு யார் வேலை செய்வது அப்படின்னு கேட்டான். இப்போ அமிலத்தில் யகூது, யகூதிகள் அந்த பொறுப்பெடுத்து அந்த வேலையை செய்தார்கள். இலா நிஸ்பின் ஆதி, நடுப்பகல் வரை, அலா கீராத்தின் கீராத்தின், ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு கீராத்து கூலிக்கு செய்தார்கள். சும்மா கால பின்பு சொன்னான் அந்த வேலைக்காரன், அந்த வேலைக்கு அமர்த்திய முதலாளி, மையாமலி மின் நிஸ்பின் நகாரி இலா சலாத்தில்லா சரி, உச்சி பொழுதிலிருந்து அசர் நேரம் வரையிலையும் சாயந்தரம் அஞ்சு மணி வரையிலையும், பன்னெண்டு மணி அஞ்சு மணி வரைக்கும். இப்போ காலையில் அவங்க சூரியன் உச்சியிலேருந்து ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அவங்க வேலை செஞ்சாங்க, அவங்க அஞ்சு மணி நேரம், இவங்க ஒரு அஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்க. யார் வேலை செய்கிறது? மையாமலி மின் சலாத், மையாமலி மின் நிஸ்பின்னஹாரி இலா சலாத்தில் அசர், அலா கீராத்தின் கீராத், அதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கீராத் தான் கூலி. அமிலத்தின் நசாரா, அதை பொறுப்பேற்ற அது நசரானிகள் வேலை செய்தார்கள். மின் நிஸ்பின் நகாரி இலா சலாத்தில் அசர், நடுப்பகலிலிருந்து அசர் நேரம் வரையிலையும், அலா கீராத்தின் கீராத்து, ஒவ்வொரு கீராத்துக்கு. சும்மா கால பின்பு சொன்னார்கள், மைய அமலொலி மின் சலாத்தில் அசர் இலா மகரிப், அசர் நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரையிலையும் எனக்காக யார் வேலை செய்வது என்று கேட்டார் என்று அல்லாஹ் அந்த வேலைக்காரன், அந்த வேலையை அமர்த்தக்கூடிய முதலாளி கேட்டார். அதா கீராத்தையின் கீராத்தையின், அசர்லேருந்து மகர் வரைக்கும் ஒரு மணி நேரம் அஞ்சு டு ஆறு, இதே வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யக்கூடிய நேரம் குறைவு, ஆனால் அவர்களுக்கு சம்பளம் மற்றவங்களோட ரெண்டு மடங்கு. கீராத்தையின் கீராத்தையின், இரண்டு இரண்டு மடங்கு, இரண்டு கீராத்து இரண்டு கீராத்துக்கு யார் வேலை செய்வது என்று அந்த முதலாளி கேட்டார். அதா அறிந்து கொள்ளுங்கள், பந்து முல்லதீனை அமலூன மின் சலாத்தில் அசரிகள் இலா மகரிப் ஷம், நீங்கள் தான் அந்த அசரிலிருந்து மகரிப் வரை வேலை செய்யக்கூடியவர்கள். அதா அறிந்து கொள்ளுங்கள், லக்குமுல் அஜிலு மர்ற தைனி, உங்களுக்கு தான் கூலி இரண்டு மடங்கு என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை நோக்கி சொன்னார். ஹலீபத்தில் யஹூது வன் நசாரா, இதை கேட்டு யகூதிகள் நசரானிகள் கோபமடைந்தார்கள். இதே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்போ கோபம் அடைஞ்சாங்க? ஒன்று முன் சென்ற காலத்திலே, யகூதிகள் காலத்திலேயே
இதை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு அஜர் கம்மி, உம்மத்தி முகமதியாவுக்கு அஜர் அதிகம், அதனால அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது கியாமத்து நாள் அல்லாஹால இதை அறிவித்து அதனால் அவர்கள் கோபப்பட்டிருக்கலாம். அது பெருமானும் ஹிக்காய செய்றாங்க. இந்த செய்தியை கேட்டு யகுதிய நசரானிகள் கோபம் அடைந்தார்கள். இப்ப காலு சொன்னார்கள், நகனு அக்சர் அமலன் அகல்வாத்தான், நாங்களோ அமலால் அதிகம் செய்தவர்களாகவும் கூலியால் மிக குறைந்தவர்களாகவும் அல்லவா இருக்கிறோம். வேலை 5 மணி நேரம் செஞ்சோம், கூலி 1 தான். அவங்க வேலை செஞ்சது 1 மணி நேரம், அவங்களுக்கு 2 மடங்கு கூலி, இது என்ன நீதி என்று அவர்கள் கோபம் அடைந்தார்கள். காலல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொன்னான், பஹல் லலம்துக்கும் மின் ஹக்கிக்கும் ஷையா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நான் அணுவளவாவது குறைத்தேனா, அநீதி செய்தேனா? 5 மணி நேரம் வேலை செஞ்சா 1 ரூபா அப்படின்னு சொன்னேன், வேலை செஞ்சீங்க கூலி வாங்கிட்டீங்க. 5 மணி நேரம் வேலை செஞ்சா 1 ரூபான்னு சொன்னேன், நசரானிகள் வேலை செஞ்சாங்க கூலி வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து இவங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சா நீ வந்து கால் சீராத்தானே கொடுக்கணும் அப்படின்னு நீங்கிறத என் இஷ்டம், பதின கூலி ஜாஸ்தி கொடுத்தேன், அதை நீ உனக்கு உன்னுடைய கூலியில குறைச்சனா, உனக்கு பேசின கூலி அல்லது குறைச்சனா, அதை நீ கேட்கக்கூடாது, கேட்கும் உரிமை இல்லை, என்னுடைய இஷ்டப்பட்டவங்களும் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு கூலி எவ்வளோன்னு பேசினேன் கொத்தனாருக்கு, அவர் சொன்னார் 300 ரூபா அப்படின்றாரு, சரி 300 அவர் கொடுத்துட்டேன். இன்னொரு கொத்தனார் அடுத்த நாள் கூப்பிட்டு அவருக்கு வேலை வாங்கினேன், அவருக்கு 1000 ரூபா கொடுத்தேன். உடனே முதல் நாள் கொத்தனாங்கிறது வந்து அது என்னது, 2வது நாள் கொத்தனாருக்கு நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்தீங்களா என்ற கேட்ட, என் இஷ்டம் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அல்லாஹ் ஜல்லாமத்தில் சொல்லிக்கிறான், உங்களுக்கு குறைச்சினா அளவில், அவங்க சொன்னாங்க இல்லை குறைக்கல, அளவுலா அவுத்தாதா. அப்போ இன்னமும் பகுலி, அது என்னுடைய பகுல் அருள், உழுத்தி மனுஷத்து நான் யாருக்கு அதை விரும்புகிறேன் அவருக்கு கொடுப்பேன், அதில் நீ தலையிடாதுன்றான். ரவா அல் புகாரி. وعن ابي هريره رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال ان من اشد امتي لي حبا ان امتுகளிலிருந்தும் என்னிடத்திலே மிக அதிகம் பிரியம் கொள்ளக்கூடியவர்கள் நாசன் ஒரு முஸ்லிம் மனிதர்கள். இக்கூறுன பாதி எனக்கு பின்பு அவர்கள் வருவார்கள், எவத்து அகதுகள் அவர்கள் ஒவ்வொருவரும் விரும்புவார்கள், லௌர ஆணி அவர்கள் என்னை காண வேண்டும் என்று, தங்கள் குடும்பத்தாரை இன்னும் தங்களுடைய பொருளை அந்த பொருளை ஃபிதாவாக்கியாவது முஃப்தியன் அதை அர்ப்பணித்தாவது என்னை காண வேண்டும் என்று விரும்புவார்கள். தன் குடும்பத்தை விட பொருளை விட அதிகமாக விரும்புவாங்க, அதை அர்ப்பணிக்கவும் தயாராக இருப்பாங்க ரசூலுல்லாவுடைய ஒரு பார்வைக்காக வேண்டி. அப்படி ஒரு மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் இன்னமின் அஷத்தி உம்மத்தி லீ ஹுப்பன், எனக்கு மிகவும் பிரியத்தால் இனிமேல் மிக கடினம் பிரியம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அல்லது என்மேல் பிரியம் வைத்திருக்கக்கூடியவர்கள். அசத்து உப்பன் லீ, எனக்கு மிக பிரியமானவர்கள். இப்ப நான் அவங்க மேல அளவு கடந்து பிரியம் வச்சிருக்கிறேன். யார சொல்றாங்க, நம்மளே மாதிரி பாவிகளை சொல்றாங்க, சொல்லுதான். இது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் என்று கேட்டா, ரசூல் சொல்லா சொன்ன பார்க்கல, ஆனா பெருமானவரை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம், அந்த ஆசை நம்மள இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம உயிரை விட பொருளை விட நம்ம அனைத்து நஃப்ஸை விட எல்லாத்தையும் அதிகமாக ரசூலுல்லாஹி நேசிக்கிறோம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்மேல் என்னுடைய காதலர்களை நானும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதனால ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே பெருமானோடு இருந்த சஹாபாக்களை விட அவர்கள் அதிகமாக நேசிச்சாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிரியத்தில் இது ஒரு வகை பிரியம். எப்படி போல, இப்போ என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார், அண்ணன் தம்பி, அம்மா, அத்தா எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு மனிதர் இருக்கிறப்பா அவர் முடியுது, ஒரு நாள் அந்த பையத்தை வாங்கிட்டு போனார் மலேசியாவில் இருந்து, டெய்லியும் ஃபோன் போட்டு மலேசியாருந்து 5 நிமிஷம் ஏதாவது தாலியும் பேசுகிறார். நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், ஏ நீங்களாம் இங்கே இருக்கிறீங்க, இந்த முடிவுகள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவர் அங்கேருந்து டெய்லி ஃபோன் போட்டு, எவ்வளோ செலவாகுது தெரியல, 5 நிமிஷம் ஃபோன் போடுறதுக்கு, டெய்லி ஃபோன் போட்டு தாலீம் கேட்டுக்கிறாரு, சுகதுக்கம் விசாரிச்சுக்கிறாரு, நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால எங்களெல்லாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவங்களை நேசிக்கிறாங்க, அவர் மேலே உயிரை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய நேசம் ஒரு அலாதியான நேசம், அவருக்கும் எனக்கு மத்தியில் தொடர்பு. நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க,
பயான் பேசணும் எப்படா முடிப்போங்கிறீங்க, அதுக்காக எந்த 10 பேர் செலவு பண்றது இல்லை. நீங்க செலவு பண்ணா வந்து உட்காந்து பயானுக்கு வாங்க போனா ஒரு நாள் வரீங்க, ஒரு நாள் வர்றது இல்லை. ஆனா அவர் அங்கிருந்து ஒரு நேரம் 5 நிமிஷம் பயான் கேட்கறதுக்காக வேண்டி ஏறத்தால ஒரு 100 ரூபா செலவாகணும், 110 ரூபா 90 ரூபா செலவாகலாம். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு செலவு போனாலும் போட்டோம் அப்படின்ட்டு ஒரு போன் போட்டு பேசுறாரு. அவருடைய முகபத் என்ன அவர் இருந்தால் ஒரு நாள் பேசி பார்த்தா விட்டார், அப்புறம் பாவா 2-3 மாசம் கழிச்சு பேசினாரு அப்படி இல்ல, டெய்லி வேற பேசுறாரு. என்ன முகபத் வச்சிருக்கிறாரு, அல்லா சார் அவர் ஆபாதா வைக்கட்டும், அவருக்காக தனிப்பட்ட துவா. இது உங்களுக்கும் துவா இருக்கு, அவருக்கும் தனிப்பட்ட துவா. அல்லா அவருக்கு 100 வயசு கொடுத்தோம், அவரை ஆசைகளை நிறைவேற்றி வைக்கட்டும், சாலையான பிள்ளைகளை கொடுக்கட்டும் அப்படின்னு துவா செய்யறோம். இப்ப இந்த காரணம் என்ன, அவருடைய அலாதியான ஒரு முகபத் நல்ல பார்த்தது ஒரு தடவை, அதுக்கு பின்னாடி தொடர்ந்து முகபத் வச்சிருக்காரு. அது மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவே இல்லை என்னை, ஆனா என்னை மீது அவ்வளவு அளவு கடந்து பிரிய வச்சிருக்கிறாங்க, பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவர்களை ரொம்ப நான் நேசிக்கிறேன் என்று கூறுகிறார்கள். வான் மாவியார் ரதி அல்லாஹு தஆலா பால சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸால் மின் உம்மத்தி, என் உம்மத்திலிருந்து நீங்காது இருப்பார்கள் உம்மத்தின் ஒரு குழுவினர் காயிமத்தும் பி அம்ரில்லாஹி, அல்லாஹுடைய உத்தரவின் மீது நிலைத்து இருப்பார்கள், லா யதுர்ருஹும் அவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள், மன் ஹதலஹும் அவர்களுக்கு உதவி செய்யாமல் ஏமாற்றியவர்கள், ஹதல அப்படின்னா தரக்கன் முஸ்லத்தை உதவி செய்யாது விட்டவர்கள்னால் அவர்களுக்கு எந்த விதமான தீமையும் இல்லை. யாரும் அவங்களுக்கு உதவல, ஒரு பய அவங்க பேச்ச கேட்கல அப்படின்னா கூட அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. வலாமன் ஹாலஃபஹும் அவர்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்களாலும் அவர்களுக்கு எந்த தீமையும் இல்லை, அவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹுடைய உத்தரவின்படி நிலைத்திருப்பார்கள். அல்லாஹுடைய தீன் அம்ருல்லானா அல்லாஹுடைய தீன்ல ஸ்டடியா இருப்பாங்க, கிதாபு சுன்னத்தை பாதுகாப்பார்கள், இந்த குர்ஆன் ஹதீஸுடைய எளிமை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்படி இந்த உம்மத்துல ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும், அட்டாயிரத்தி அம்ருல்லா அல்லாஹுடைய அம்ரு காரியம் கியாமத் வருகிற வரையிலையும் அவர்கள் அந்த உறுதியான ஈமான் மீதே இருப்பார். ஈமானை கெடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான பேர்கள் வந்தாலும், அவர்களை கோடிக்கணக்கான பேர்கள் அவர்களை எதிர்த்தாலும், இப்படி ஒரு குழுவினர் அவர் எவ்வளவு பேர்னு சொல்ல சொல்லாத சொல்லலாம், ஒரு குழுவினர் இருந்து கொண்டே இருப்பார். உம்மத்தின் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஒரு உம்மத்தே இருக்கு, அதுல ஒரு சமுதாயமே அதில் இருக்கும், உலகம் எங்கும் பரவி இருக்கலாம், ஒரு ஊருக்கு ஒருத்தராக இருக்கலாம், ஒரு நாட்டிலே சில பேர் இருக்கலாம், ஆக இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாத்துடனே அல்லாஹுக்காக தன் உயிரை தியாகம் செய்து, தன் வாழ்நாளை தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை கட்டிக்காக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு 100 வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹ் ஜல்லஷானு தலா இந்த மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய, உயிரூட்டக்கூடிய, ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் தலா அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லாது முஜத்தீத் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் இஸ்லாம் சற்று தளர்வு விட்டுறதோ, இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில ஒரு சோறு தட்டியதோ, இஸ்லாம் கீழே இறங்கிட்டு போச்சோ, மக்களிடத்திலே கலாச்சாரத்திலே இஸ்லாம் அவர்கள் குறைந்து கொண்டே வந்ததோ, அல்லாஹ் தஆலா முஜித்திதை ஏற்படுத்தினார். அவர்கள் வந்து மக்களுக்கு மத்தியில எழுச்சியை உண்டாக்கி அவர்கள் எல்லோரையும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தார்கள். அதனாலதான் ஓகுநாயத்துக்கு முஹியுத்தீன் அப்படின்னு பேர், தீன ஹயாத்தாக்கணும். பகதாது இன்னும் சுற்றியுள்ள உலகமே இருண்டு கிடந்த, இஸ்லாத்தை விட்டும் தூரமாக கொண்டிருந்த காலத்திலே தீனை ஹயாத்தாக்க வந்தார்கள் முஹியுத்தீன். முஹியுத்தீன் தீனை உதவி, தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஹாஜா முஹின் சிஷ்டி ரஹமத்துல்லா அலி, இந்தியாவில் லட்சோபலட்சம் மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஹாஜா நிசாமுத்தீன் டெல்லியே ஹயாத்தாக்கினாங்க, அஜ்மீரி ரஹமத்துல்லா அலி, நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹி. ஒவ்வொரு பகுதிக்கு எல்லாம் ஒரு முஜிதை உண்டாக்குவான். தின்னகத்திலே ஹஜரத் ஷம்சுல் உலமா அப்துல் வஹாப் ஹஜரத் குபிலா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் முஜித்திதாக கருதப்படுகிறார்கள். சென்ற நூற்றாண்டில் அவங்க வாழ்ந்து மறைந்து ஒரு 850 வருஷம் ஆச்சு அவங்க பிறந்து. அப்ப அவங்க 1850 பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்,
ஏன்னா அவங்க வாழ்ந்து மறைந்து அது 30-40 வருஷம் ஓடி போச்சு. இந்த 2010 அப்ப சென்ற நூற்றாண்டுடைய ஒரு முஜத்திதாக அவர்கள் இருந்தார்கள். தமிழகத்திலேயே தீனுல இல்மை இந்த குர்ஆன் ஹதீஸ் ஹயாத்தாக்குனாங்க அவங்க தான். இந்த தமிழகத்தில் எங்க போனாலும் குர்ஆன் ஹதீஸுடைய சர்ச்சை, குர்ஆனை பற்றிய தெளிவு, ஹதீஸை பற்றி நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிதாபுகளும் குர்ஆனும் எழுதப்பட்டு ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு தாய் அவங்க தான். உம்முல் மதாரிஸ் மதரசாக்களின் தாய் அல் பாக்கியாத்து சாலியாத்த உண்டாக்குனாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு இல்முடைய ஜோஷ் இருக்கு, இல்மை ஹயாத்தா இருக்கு தரீக்கத்துல. அதே மாதிரி அவங்க வந்து இல்மை ஜாஹிரில் ஒரு முஜத்திதா இருந்தாங்க, இல்மை பாக்கின்ல இந்த நூற்றாண்டுடைய முஜத்திதாக தென்னகத்தின் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தென் தமிழ்நாடு, தென்னிந்தியாவின் முஜத்திதாக ஜுனூபுல் ஹிந்த் என்று சொன்னால் தென்னிந்தியா, ஹஜரத் ஷேகுனா முர்ஷிதுனா நூருல் மஷாயிக் அல்லாமா நூர் ஷாரது எல்லா ஹைதராபாத், அவர்களை ஒரு சுற்றுப்பயணம் செய்து இல்மி தரீக்கத்தை இந்தியா எங்கும் ஹயாத்தாக்குனாங்க. உங்களுக்கு இந்தியா போனாங்க, காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் எல்லாருக்கும் போனாங்க. நம் செந்தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் சொல்லின் செல்வர் அபுல் பயான், ஞானிகளின் கோமான் சீதனா முர்ஷிதுனா சுன்சுல்லாருக்கும் சர்க்கார் பைதிநாயகம் தமிழகத்தை ஹயாத்தாக்கினாங்க. இன்று அவர்கள் உண்டாக்கிய அந்த தாரீமாத்துகள் முழு தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும். தமிழ் மக்களுக்கு தமிழ் கூறும் இந்த நல்லுலகம் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டது. உறுதியில் இருந்தது அது நூறு நாயகத்துறை தாரீமாத்துகள். இந்த பைதிநாயகத்துறை அருளில் தான் இன்னைக்கு தமிழகமே ஜொலிக்கும். இங்கெல்லாம் தாலிமாத்துக்கள் புழங்கப்படுகிறதோ அதெல்லாம் பைதிநாயகத்துடைய பேரருள் தான். ஏன் அவங்க மட்டும்தான் இந்த தமிழகத்தில் மஷாயிகா இருந்தாங்க? இந்த இந்த நூற்றாண்டில் எத்தனையோ மஷாயிகுமார்கள் இருந்தார்கள், எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் இறை ஞான பாடங்கள், அந்த இறைவனை பற்றிய இர்ஃபானுடைய ஆழ்ந்த ஹகீகத்துகளை தெல்ல தெளிவாக விளக்கி மக்களின் நெஞ்சங்களில் ஆணித்தரமாக அதை அடித்தவர்கள், பதிய வைத்தவர்கள் ஞானிகளின் கோமான் கைதிநாயகன் தான். அல்ல அவர்கள் செந்தமிழ்நாட்டு முஜத்திதவர், தீனை ஹயாத்தாக்கியவர் குட்டி முஹியத்தீன். யாரெல்லாம் எனக்கு பின்பு தீனை ஹயாத்தாக்குறார்கள் அவர்கள்லாம் ஒரு முஹியத்தீனே என்று சொன்னார்கள் ஹவுஸ் நாயகன். அல்ல ஆஜ் குச் நூரி நுமாயா ஹவுசே ஆசம் ஆப்பே இலாஹி ஹசரத்தே நூரி சே ஆலமி மனம் வரும் சைதிநாயகர் வீட்டு வாசல் எழுதியிருக்கும். ஆஞ்சு பூச்சி நூறினுமா ஹவுசே ஆகுதம்மா ஹவுச நாயகமே இப்பொழுது நூறு நாயக் இப்பொழுது நூறியை நீங்கள் தான் காட்டி கொண்டிருக்கிறீர்கள், நூறியாக நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள். இறைவா அதை நூறியின் காரணமாக உலகத்தையே நீ ஹயாத்தாக்குவாயாக, உதரத்தை நூறி ஆலமி முன்னோர் உங்கள் உலகத்தை ஹயாத்தாக்குவாயாக அப்படின்னு சொல்லி சைதிநாயகர் வீட்டு தலைவாசல் எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும், அது நீங்காது இருக்கும். போகும் அலாதாலி முத்தபக்கம் அலி ஒதுக்கிற ஹதீஸ் அனஸ் அன்னமின் இபாதில்லா என்ற இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டு விட்டது ஃபி கிதாபில் கிசாஸ் அதிலே. அல் ஃபசலு தானி அன் அனஸ் ரலியல்லாஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசலு உம்மதி என் உம்மத்துக்கு உதாரணம் மசலுல் மத்தர் ஒரு மழைக்கு உதாரணமாக இருக்கும். லா இஜ்ரா அவ்வளவு ஹைருன் அம்மாஹிரு அதனுடைய ஆரம்பம் ஹைரானதா அதனுடைய கடைசி ஹைரானதா என்று அறியப்படாது என்று சொன்னார்கள் சொல்லல்லா அரசு. அதனுடைய ஆரம்பம் ஹைரானதா அதனுடைய கடைசி ஹைரானதா தெரியல. அதனால மழை நீர் எல்லாமே ஹயிறு தான். அது மாதிரி ஆரம்பத்திலிருந்து பெய்து கடைசி வரைக்கும் எல்லாமே ஹயிறு தான், செடிகொடிகளுக்கு எல்லாமே தேவைதான். அதே மாதிரி இந்த உம்மத்தில் ஆரம்பத்திலும் கடைசி வரைக்கும் இந்த உம்மத்து எல்லாமே புனிதமானவர்கள், நல்லவர்கள் தான். எல்லாருக்கும் அல்லாஹ் என்ற ரஹமத்து உண்டு என்று கூறுகிறார். எல்லாமே கைர உம்மத்துல எல்லாமே தாக்கல் தானே, அதுல ஏற்றத்தால் இருக்கலாம். சிலர் சிலரை விட மேலானவர்கள், சிலர் சிலரை விட இன்னோர்கள், அது இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஒட்டுமொத்தல பார்த்தா
ஹைர உம்மத்துல எல்லாரும் குந்தும் ஹைர உம்மத்தின் அதுல எல்லாருமே அடங்கலாம் அடங்கவனா இல்லையா, எல்லாரும் அடங்கியவர். அதனால வந்து சஹாபாக்கள் ஈடுனே நம்ம ஆயிட்டு வந்தோம் அர்த்தமா, அது ஆகாது. சஹாபாக்கள் தாபின்னு பொற்காலம் அது. இது ஆக ஒட்டுமொத்தமா எல்லாமே மேலாகும். அந்த சஹாபாக்கள் தாபின்கள் இந்த பின்னும் பின்னோர்களை விட எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், அவர்கள் இந்த சேவை செய்து முயற்சி செய்தனால்தான் பின்னாடி உள்ளவங்களுக்கு அந்த இல்மம் வந்துச்சு. அதனாலதான் இந்த பின்னாடி உள்ளவர்களுக்கு இவர்கள் தீன்தாரி ஆகிறதுக்கு அவங்க காரணமா இருந்தாங்கல்ல. இந்த சவாப் எல்லாம் ஈசா சவாப் அவங்களுக்கு போய்தானே செய்யும். ஆனா அவங்களுடைய சிறப்பு இன்னும் ஆகிறதுல மேலானதுதான், சந்தேகமே இல்லை. ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒட்டுமொத்தமா சிறந்த உம்மத் தான். இதை வச்சு நான் சஹாபி மந்த சுடையவன் சொல்ல முடியாது. அறிவிக்கிறார்கள் அவங்க பாப்பா ஜெயின் ஆபதீன் ரஜி அல்லா அவரிடமிருந்தும் அறிவாய் செய்கிறார்கள். என்ன சொன்னாங்க, செய்தி கூறுங்கள், சுபசோபனம் சொல்லுங்கள், நற்செய்தி மக்களுக்கு மத்தியிலே சொல்லுங்கள், அல்லது நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படின்னா நற்செய்தியை கூறுங்க, அபிஷீரு நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதாவது இப்ப நான் வந்து உங்களுக்கு நற்செய்தி சொல்ல போறேன், அப்ப அதுக்கு முன்னாடி அபிஷியர் அபிஷியர் ஒரு நற்செய்தி வந்து இருக்குது, நற்செய்தியை பெற்று நற்செய்தி பெற்றிருக்கு. என்னப்பா நீ வந்து பரீட்சையில பாஸ் ஆகிவிட்டாய், நற்செய்தியை பெற்றுக்கொள், சந்தோஷத்தை பெற்றிருக்கல் அப்படின்னு சொல்றது. இன்னமா மசல் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு உதாரணமாகிறது மசல் மலையை போல. லா இதுரா ஆகிரோ கைரும் நம்ம உங்களுக்கு அதன் கடைசி பகுதி கைரா, அதனுடைய முந்தைய பகுதி கைரா என்பது அறியப்பட மாட்டாது. எல்லாமே கயிறு தான். அவ்வ அல்லது ஹதீசத்தின் இன்னொரு தோட்டத்தை போன்ற உதாரணமாக இருக்கும். அதிலிருந்தும் ஒரு கூட்டம் ஒரு வருடம் அவர்கள் ஆமன் ஒரு வருடம் உணவு ஊட்டப்பட்டார்கள். ஒரு தோட்டம் அதிலிருந்து பழங்கள்லாம் பிச்சு ஒரு பெரும் கூட்டத்துக்கே அவர்கள் ஒரு பெரும் ஜமாத்துக்கே உணவளித்தார்கள். சும்மா உத்தீமம் இன்ஹா ஃபௌஜின் என்பது அதிலிருந்து இன்னொரு கூட்டத்திற்கு உணவளிக்கப்பட்டது ஆமன் ஒரு வருடத்திற்கு. இப்படியே உணவு கொடுக்கப்பட்டுச்சு மாற்றி மாற்றி. ஆக அந்த கூட்டம் போய் அடுத்த கூட்டம் வருது, அவங்களுக்கும் அதுல இருந்து உணவு கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டமாக வர வர எல்லாருமே இந்த இஸ்லாத்தில் இருந்தும் பலனை பெற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். இந்த உம்மத்திலும் இந்த உம்மத்திலிருந்து அவர்கள் பலனை பெற்றுக்கொள்ள செய்கிறார்கள். அல்ல ஆஹிரஹா ஃபௌஜன், இந்த கூட்டங்களிலும் கடைசி படையாக வரக்கூடிய கூட்டமாகிறது. ஐயக்கூன் ஆரதுஹா அரதன் வாமகுஹா உமுகன் அஹ்சனுஹா ஹுஸ்னா, அவன் எல்லா கூட்டங்களை விட அகலத்தால் அதிகமானதாக, ஆழத்தால் அதிகமானதாக, அழகால் அதிகமானதாக இருக்கக்கூடும் என்று சொன்னார்கள். அதாவது முன் சென்ற முன்னோர்கள் செய்த சேவைகளை விட பின்னாடி வரக்கூடிய சேவைகள் இஸ்லாத்துல அதிகம் செய்யலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. பெரும் படை வந்து அதுல உணவு இருக்கு. ஆரம்பத்துல பத்து பத்து பேரை சாப்பிடாம 20 ஆச்சு 50 ஆச்சு, அப்புறம் 5000 10000 பேர் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தோட்டத்திலிருந்து. அதே மாதிரி என்னாச்சு, முன் சென்ற உம்மத்து சஹாபாக்கள் எண்ணிக்கை 1 லட்சம் பேர் இருந்தாங்க, அப்புறம் 2 லட்சம் ஆச்சு, 5 லட்சம் ஆச்சு, 10 லட்சம் ஆச்சு, கோடி ஆச்சு, 2 கோடி 5 கோடி 10 கோடி. இப்ப இன்னைக்கு முஸ்லீம்கள் உலகத்துல ஜனத்தொகை எவ்வளோ, 100 கோடி பேர். இந்த 100 கோடி பேர் சின்ன 1 லட்சம் பேருக்கு ஈடாகாதுங்கிறது உண்மை. ஆனா இப்ப 100 கோடி பேர் இஸ்லாத்துக்கு இருக்கிறாங்கல்ல, ஆரம்புகா ஆரம்பம் அவர்கள் மிக அகலம் அதிகமானவர்களாக ரொம்ப நீண்ட படை, இவ்வளவு பேர் வந்து அதுல சேர்ந்துட்டாங்க இப்ப. அதே மாதிரி இவர்கள் செய்த சேவை முன்பதை விட அதிகமாக செய்கிறாங்க. ஒரு தப்சீல் எழுதினா அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான தப்சீல் குர்ஆனில் சேவைகள் தமிழகத்தில் எவ்வளோ பேர் எழுதிட்டாங்க, முழு உலகத்தில் 500 பாஷை 600 பாஷையில் எவ்வளோ எழுதிட்டாங்க, இது எவ்வளோ கிதாபுகள் சரகுகள் லட்சோபலட்ச தீனுடைய ஹதீசுடைய விரிவுரைகள் சிக்கு கிதாபுகள் எவ்வளோ வந்துருச்சு. விழிப்புணர்வு வர வர அதிகமாகிட்டே போகுது மார்க்கத்துடைய சேவைகள். இவ்வாறு பின்னால் வரக்கூடியவர்கள் அதில் அதிகம் சேவை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் 1-2 ஊருக்கு ஜிஹாது செஞ்சாங்க, இந்த உலகம் முழுக்கும் ஜிஹாது நடைபெறுகிறது ஒரு காலத்தில். அந்த மாதிரி கைப தகலிக்கு உம்மத்தும், எப்படி இந்த உம்மத்து அழிந்து போகும். ஆனால் ஒவ்வொருவா
நானும் அந்த உம்மத்தின் ஆரம்பமாக இருக்கிறேன். ஒல் மஹ்தி வஸ்துஹா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய நடுவிலே இருக்கிறார்கள். ஒல் மசீஹு ஆஹிருஹா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதனுடைய இறுதியிலே இருக்கிறார்கள். கியாமத்து குறிப்பில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, நடுவில் அதுக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவங்களும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வருவாங்க. அதனால இந்த உம்மத்து ஆரம்பத்திலும் நான் இருக்கிறேன், கடைசியிலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. எனவே இந்த உம்மத்து கெட்டு போகாது. வலாக்கின் என்றாலும் பைனதாரிக்க, இவைகளுக்கு மத்தியிலே, ஆரம்பம் நடு கடைசி சொன்னாங்க, இவைகளுக்கு மத்தியிலே பைனதாரிக்க கோணலான கோணலான சில கூட்டத்தினர் வருவார்கள். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, நானும் அவர்களை சார்ந்தவன் அல்லன். மார்க்கத்துக்கு விரோதமான பேச்சுக்களை பேசுவார்கள், முன்னோர்களுக்கு தாக்கி பேசுவார்கள், சஹாபாக்களை குறை கூறுவார்கள். இந்த வஹாபிகள் போன்று அவர்களை சார்ந்தவன் நான் அவர்களை சாரவில்லை, அவர்கள் என்னை சாரவில்லை என்று சொன்னாங்க. وعن عمر بن شعيب بن النبي عن جده قال قال رسول الله صلى الله عليه وسلم اي الخلق اعجب اليكم ايمانا الله تعالى உடைய படைப்புகளில் அவருடைய யாருடைய ஈமான் உங்களுக்கு மிக ஆச்சரியமானதாக இருக்கிறது என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார். ஆச்சரியமான ஈமான் யாருடைய ஈமான்? காலு அல் மலாயிகா, அவங்க மலக்குமார்களுடைய ஈமான் என்று சொன்னார்கள். ஒமாலகும் லாயுமின்னு சொல்லலாக சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க ஏன் ஈமான் கொள்ள மாட்டாங்க? ஒவ்வொரு இந்த ரப்பிடத்திலே தான் இருக்கிறாங்க, ரப்ப கூட இருக்கமா ஈமான் கொள்ள மாட்டேன் சொல்ல முடியும், அவங்க ஈமான் ஆச்சரியமானது இல்லை. ஆலோ அப்படின்னா நபியூன்னு நபிமாரோட ஈமானா தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆலோ ஒமாலகும் லாயுமின்னு வல்வகை எஞ்சிலும் அலையும், வைதான் அவங்களுக்கு நேரடியாக சாட்சாத் இறங்குதே, நேரடியாக அவங்களே இருந்து அப்படியே ஈமான் கொள்ளாம நம்பாம இருப்பாங்க. ஆளு பண்ணும் அப்படின்னா யாரும் சொல்ல சஹாபாக்களாகி நாங்கள் தான் அடுத்தது இருக்கிறோம், நாங்களா தான் இருக்கோம் அப்படின்னா, ஏன்னா வேற யாரும் இல்லை. யாரு ஒன்று மலக்குகள் சொல்லிட்டாங்க, அன்பியாக்கள் சொல்லிட்டாங்க, அப்போ அன்பியாக்குள்ள இத்திபா செய்யக்கூடிய நாங்கள் தான், வேற மூணாவது நம்பர் இல்லை இல்லை, அது எங்க ஈமான்லாம் சொல்லுவீங்க போல தெரியுது அப்படின்னு. ஆளு ஒமாலக்கும் லாத்து ஒம்மின் ஒன்று, உங்களுக்கு என்ன நீங்கள் ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு, ஆனால் பைனா அது வரைக்கும் நானும் உங்களுக்கு மத்தியில் அல்லவா இருக்கிறேன், எதை கொண்டு ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளணும், ரசூலை முன்னாடியே இருக்கிறாங்களே, முன்னாடி இருப்பதையே நம்பக்கூடாது. ரசூல் சொல்லாத அவங்க பார்த்தோன்னே அவங்க நபி நிலாவே தெரியுது, அடையாளங்களை கொண்டு ரசூலுக்கு தெரியுது, பார்த்தோன்னே ஈமான் கொள்ளலாமே. ஆல ஃபகால ரசூல் இல்லாஹி செல்லம் பெருமான சொன்னாங்க, சொல்லதா இன்னும் ஆஜபல் கலுக்கு இளைய ஈமானன், படைப்புகளில் என்னிடத்தில் ஆச்சரியமான ஈமானை உடையவர் யாரெனில் இந்த கௌமுன் எக்கூனு மேம்பாதி, ஒரு கூட்டத்தினர் எனக்கு பின்பு வருவார்கள், எஜிதூன சுஹஃபன் ஃபீஹா கிதாபு, அவர்கள் ஏடுகளை பெற்றுக்கொள்வார்கள், அதில் கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய கிதாப் எழுதப்பட்டிருக்கும், யுமினூன பிமா ஃபீஹா, அதில் உள்ளதை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். கிதாப் எழுதப்பட்டிருக்கும், அதை பார்த்து அழுவாங்க, அதை கட்டி அணைச்சிக்குவாங்க, அதை ஈமான் கொள்ளுவாங்க, அதை முகப்பத்து வைப்பாங்க, வெறும் ஏட்டுகளை ஏடுகள் ஏட்டு வார்த்தைகளை வைத்து அது கேட்டு அதை கொண்டு ஏட்டு சொற்களையும் கேட்டு வந்த சொற்களையும் கொண்டு மட்டும் என் மீதும் அல்லாஹ்வுடைய கிதாப் மீது ஈமான் கொண்டிருப்பார்களே, அவர்களுடைய ஈமான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஈமான் சொன்னாங்க. நம்மளால எவ்வளவு பாராட்டுறாங்க பாருங்க, அல்லா நம்முடைய ஈமான கடைசி வரைக்கும் சரிப்படுத்தி வச்சிருப்பாங்க. வான் அப்துல் ரஹ்மான் இப்னு அலாவுல் ஹதரமி ரழியல்லாஹு அன்ஹு ஹத்தஸனி மன் சமிஅ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், எனக்கு செய்தி சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டார்களோ அவர்கள், யாரோ ஒரு சஹாபி கேட்டிருக்கிறாங்க, அந்த சஹாபியுடைய பேர் இவங்க சொல்லல, அன்னஹு நிச்சயமாக சயகூனு ஃபி ஆஹிரி ஹாதிஹி உம்மத்தி கௌமுன், இந்த உம்மத்தின் கடைசியிலே ஒரு சில கூட்டங்கள் உண்டாவார்கள், லஹும் மிஸ்லு அஜ்ரி அவ்வதிஹிம், அவர்களுக்கு அந்த உம்மத்தின் ஆரம்பத்திலே இருந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும். ஏமுரு நபில் மாரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், வயன் ஹவுனானில் முன்கர், தீமைகளை தடுப்பார்கள், வயுகாத்திலூன அஹ்லி ஃபித்ன், இன்னும் ஃபித்னாவுடைய ஒரு குழப்பவாதிகளிடத்திலே போரிடுவார்கள். ரவாஹுமா அல் பைஹகி ஃபி தலாயில் நுபுவா, பைஹகியாம் ரிவாய் செய்திருக்கிறார்கள். அதாவது ஏன் ஆரம்பத்தில் சஹாபாக்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை வளர்த்தார்கள்,
எவ்வளவு பொறுமைகளை சகித்துக் கொண்டார்கள், எவ்வளவு பொறுமையா இருந்தார்கள். அதற்கு பின்பு அல்லாஹ் இஸ்லாத்துக்கு ஒரு மிகைப்பை கொடுத்தான். இஸ்லாம் மிகப்பெரும் வெற்றியை அடைஞ்சிச்சு. எங்கும் இஸ்லாமிய சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள் அதிகமாயிட்டாங்க. பின்னாடி ஒரு காலம் வரும், அதுக்கு பங்கு அந்த காலத்துல அநியாயங்களை அத்தியாவாசங்களை பெருத்து போயிடும். யாரும் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லக்கூட முடியாது. நல்லது செய்யறவனையும் உதைப்பான், நல்லது சொல்றவனையும் உதைப்பான். அப்ப நல்லதை எடுத்து சொல்வது பாவங்களை தடுக்கிறது பெரிய ஆபத்தா போயிடும். கடன் வாங்கிட்டு அவன் ஏமாத்துறான், மூணாவது நம்பர் போய் சொல்றான், ஏப்பா கடனை கொடுக்குறேன்ப்பா, வாங்கின கடனும் கேட்கிறாரு அவரு, உடனே காசு வருது கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. நீ உன்ன யாரு அவரை சொன்ன, அவனை குத்தி அவனை சாப்பிடுச்சான். சண்டையை தடுக்க சென்றவர் வெட்டி கொலை, தட்டி கேட்டவர் வெட்டி கொலை போட்டிருக்கான். இவரு போய் நல்லது சொல்ல போனா அவரை விடைக்கிறாங்க, எவ்வளோ அப்படி செய்யறீங்கன்னு கேட்டேன் பண்டாரியாது. அப்ப முன் சென்ற சாபாக்கில் என்னென்ன சோதனைகளை இந்த அமருபில் மாறும் நகையனின் முன்கருக்கு செய்கிற காலத்தில் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதே போன்று ஒரு காலம் வரும். நல்லதை ஏவ முடியாத, தீய தடுக்க முடியாத மக்கள்கிட்ட கடும் சோதனைகள் காலாவார்கள் அந்த மக்கள். அந்த நேரத்தில் கூட மனம் தளராத அவர்கள் மார்க்கத்துக்காக வேண்டி போராடி உயிரை விடுவார்கள். இவர்களுக்கு முன் சென்ற சஹாபாக்களுடைய கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். وعن ابي امامه رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال طوبى لمن رآني ரஹ்மானா சொன்னாங்க صلى الله عليه وسلم என்னை பார்த்தவருக்கு சுபசோபனம் உண்டாகும். طوبى سبع مرات لمن لم يرني وآمن بي, யார் என்னை பார்க்கவில்லையோ இன்னும் என்னை கொண்டு ஈமான் கொண்டாரோ அவருக்கு ஏழு முறை நற்செய்தி உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும். என்னை பார்த்தா கட்டாயம் ஈமான் கொண்டுதான் ஆகணும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். ஒரு ஜித்து அபூ ஜஹல் அபூ லஹபு ரசூலுல்லாஹி நபின்னு தெரியும். தன்னுடைய கௌரவம் போயிருமேனு ஒரு தன்னுடைய பெருமைக்காக ஈமான் கொள்ளாம இருந்தாங்க. எல்லாத்துல யாரிபுனா கம்மா யாரிபுனா அபுனா யாரிபுனா அபுனாவும், தன் பையனை பார்த்து தன் பையன் எந்த அளவு தெளிவா தெரியுமோ அந்த அளவு ரசூலை பார்த்து அல்லாஹ் ரசூல்னு தெரியும். இருந்தாலும் கூட ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஈமான் கொள்ளாம இருந்தாங்க. அப்ப பார்த்து ஈமான் கொண்டவர்களுக்கு நிச்சயதான், இன்னும் பாராமலேயே என் சொல்லை கேட்டு ஈமான் கொண்டார்கள், அவர்களுக்கு ஏழு முறை நற்செய்தி உண்டாகட்டமாக, மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகட்டமாக. அபி ஜுமா, நான் அபி ஜுமா அபி ஜுமா என்கிற என்னிடத்தில் சொன்னேன். அவரோ சஹாபாக்களில் இருந்தும் ஒரு மனிதர். ஹதீஸனா ஹதீஸன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஒரு ஹதீஸை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்ட ஒரு செய்தி எனக்கு நீங்க சொல்லுங்கன்னு கேட்டேன். தி முஹைரீஸ் போட்டு இங்க ஏ விட்டு போயிருக்கு, ஏ போட்டு முஹைரீஸ். தி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் பெருமானார் அவர்களோடு காலை உணவு அருந்தினோம். அவர்கள் எங்களோடு இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களை விட மேலானவர்கள் யாரும் இருக்கிறார்களா? அசலம்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், ஜாஹதுனாமாக உங்களோடு சேர்ந்து ஜிஹாது செய்தோம், எங்களை விட மேலானவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆதா பெருமானா சொன்னாங்க, சொல்ல நாம் ஆம் இருக்கிறார்கள். கௌமுன் ஒரு கூட்டம், யகூனூன மின் பஅதிக்கும், அவர்கள் உங்களுக்கு பின்பு வருவார்கள். யுமினூன பி, என்னை கொண்டு ஈமான் கொள்வார்கள். வலம் யரவுனி, என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். இவர்கள் ஈமான் ஆச்சரியமான ஈமான், அவர்கள் உங்களை விட மேலானவர்கள். ஒரு விஷயத்துல இது பார்க்காமல் ஈமான் கொண்ட விஷயம், எல்லா விஷயத்திலும் இல்லை. உங்களோட மேலானவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எல்லா விஷயத்திலும் அர்த்தமா அப்படின்னு அர்த்தமா?
எந்த விஷயத்து குறிப்பிடுறாங்களோ அந்த விஷயம் அந்த விஷயத்துல உதாரணம் அலுச்சத்தை போட்டு உட்காந்துருக்கார் சைஃபுல்லா. உடனே நான் சொல்றேன், என்னப்பா அவன் வயல்ல வேலை செஞ்சு வரான் பாரு, தும்ப பூமா சட்டை போட்டான், என்ன கிளீனா போட்டான், உன்னை விட எவ்வளவு பெஸ்ட் அவன், வயல்ல போய் காலையில் வேலை செஞ்சுட்டு சட்டையை போட்டுதான் பளிச்சுன்னு இருக்கு, அழகா சட்டை போட்டு வர்றான், உன்னை விட எவ்வளவோ மேலு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வந்து முஷ்கா தைஸ் வர்றாரு, அவன் வந்து வயல்ல வேலை செய்யும் குப்பன் அவன் பேரு, குப்பனும் சூப்பனும் மேலே அவன் போயிட்டாங்களா, இந்த விஷயம் சொல்றாங்களோ இந்த விஷயம் தனியில ஒட்டுமொத்த சாப்பாக்கணும் அவனை மேலே போயிட்டு நம்ம உன் கால் தூசிக்கு வந்தா போதுமே அப்படிங்களா. ரவாஹு அஹ்மத் அத்தாரமி வரவா ரசீத் அண்ண் அபி உபைதா ரலி அல்லாஹு அவர்களிடம் வந்து ரிவாயத்துகிறார்கள், மின் கௌலி கால யா ரசூலுல்லாஹ் அஹதுன் கைரும் மின்னா என்பதிலிருந்து மிர ஆகிரி கடைசி வரை. வான் முஆவியத் இப்னு குர்ரா அன் நபி கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபஸத அஹ்லு ஷாமி ஷாம் வாசிகள் ஃபஸாதாகி விட்டார்களே கெட்டு போனால் பலா கைர பீக்கும் உங்கள் உங்களிலே அது நல்லதல்ல என்று கூறினார்கள். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது நல்லதில்லை, நீங்க அங்க போக அங்க இருப்பதோ அங்க தங்கி இருப்பதோ நல்லதல்ல, அல்லது சாம்வாசிகள் அல்லாஹால கடைசி வரைக்கும் அவர்கள கயிற வச்சிருப்பான் அவர்களே வீணா போயிட்டா கியாமத்து வருதுன்னு அர்த்தம், அது நல்லதில்ல அப்படின்னா கியாமத்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். வலா எதாவது தாய்பத்தும் நிம்மதி என்னுடைய உம்மத்திலிருந்தும் ஒரு கூட்டத்தினர்கள் நீங்காது இருப்பார்கள் மன்சூரின உதவி அல்லாஹுடைய உதவியை பெற்றவர்களாக வெற்றி பெற்றவர்களாக தங்கள் காரியங்களில் ஜெயம் பெற்றவர்களாக லா எதுர்ருஹும் மன் கதரஹும் என்ன காரியம் தீனை நிலைநாட்டுகிற காரியத்தில் லா எதுர்ருஹும் அவர்கள் லரது செய்ய முடியாது மன் கதரஹும் அவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள் அவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு மறுத்ததுனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஹத்தா தகூம ஸாஅத்து கியாமத்து நடக்கும் வரையிலேயும் இவ்வாறு மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய சிலர் இருந்து கொண்டே இருப்பார்கள். கால இப்னுல் மதீனி இப்னுல் மதீனி அவர்கள் சொன்னார்கள் உம் அஸ்ஹாபுல் ஹதீஸ் இப்னு மதீனிங்கிற அலி பின் மதீனி இமாம் புகாரி இமாமுடைய உஸ்தாத் அவங்க சொன்னாங்க அவங்கலாம் யாருன்னு கேட்டால் அஸ்ஹாபுல் ஹதீஸ் ஹதீஸுகளை ரிவாய் செய்யக்கூடிய அஸ்ஹாபுல் ஹதீஸுகள்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அஸ்ஹாபுல் ஹதீஸ் ஹதீஸுகளுக்காக வேண்டி பாடுபட்டதை அவற்றை சேகரித்து அவற்றை மக்களுக்கு மத்தியில் பரப்புறதற்கு அதுதான் தீனுடைய சேவை. அப்போ அதோட வேற தீனுடைய சேவை அப்போ என்ன இருந்துச்சு அதான் தீனுடைய சேவை. அவங்க தான் அகலி சுழல் ஜமாத்தான் இருந்தாங்க, மற்றவங்கலாம் வந்து கெட்டு குட்டிச்சோராக போயிருந்த காலம் அது, அவர்கள் தான் வந்து அகலி சுழல் ஜமாத்தாக இருந்தாங்க. அதில் இங்கே அசாபில் ஹதீஸை கொண்டு ஒரு கருத்து அகலி சுழல் ஜமாத் என்பது ஒரு கருத்து, இன்னொரு கருத்து அசாபில் ஹதீஸை கொண்டு மார்க்கத்துக்காக வேண்டி தீனுடைய சேவை செய்யக்கூடியவர். நீங்கள் நாம தான் அசாபில் ஹதீஸு இன்ஷா அல்லா அல்லா நம்ம அதை சேவை பண்ணாங்க. ஏன்னா ஹதீஸ்களை படித்து மக்களுக்கு சொல்கிறோம், உலமாக்கள் தீனுடைய சேவை செய்கிறோம். அதே மாதிரி சூஃபியாக்கள் அவங்களும் பெருமானுடைய செய்திகளை ஞானங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள், அல்லாஹின் பக்கமும் கல்வியை திருப்புறார்கள். இப்போ யார் அல்லாஹின் பக்கம் உள்ளங்களை திருப்புறாங்களோ அவங்க தான் அஸ்ஹாபுல் ஹதீஸ். தவா திருமதி வக்கால ஹாதா ஹதீஸும் ஹசனும் சஹீஹும் வநிபுன அப்பாஸும் ரதி அல்லா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மத்தி அல் ஹதா வல் நிஸ்யான் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை விட்டும் தவறுகளையும் மறதியையும் அல்லாஹாலா மன்னித்து விட்டான். வமஸ்துக்குரி ஹூவலை எதன் பக்கம் மக்கள் நிர்பந்தம் செய்யப்பட்டார்களோ நிர்பந்தமாக ஒரு காரியம் செஞ்சிட்டான் அதையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் யார் இல்லாம நுக்குரிக யார் இக்ரா நிர்பந்தம் செய்யப்பட்டானோ அதாவது ஈமானுக்கு மாற்றமான வார்த்தை சொல்லும்போது நிர்பந்தம் செய்யலாம் ஒருத்தன் இந்த சிலைதான் தெய்வம்னு சொல்லுடா அப்படிங்கிறான், அவன் வந்து கத்தி வச்சோ குட்டுப்பாய் வச்சோ மிரட்டுறான் அவனுக்காக வேண்டி வாயில சொல்லிட்டு அசிலே தான் தெய்வம் அப்படின்ட்டு கல்புக்குள்ள வந்து அல்லாதான் உங்க இலா என்பது உறுதியா இருக்குது. இது அப்ப அந்த வாயால சொன்னதுனால அவன் ஈமான் அவன்கிட்ட போயிடாது, கல்புக்குள்ள ஈமான் சரியா இருக்கு இல்லையா. அதே மாதிரி தவறுகள் ஹுகூக்குள்ளாக இதெல்லாம் மன்னிக்கப்படும், ஹுகூக்குல் இபாது அதற்குரிய பிராச்சத்தை கொடுத்தான் அவன் ஹுகூக்குல் இபாதுல நோன்பு வச்சிருக்கான் தவறுதெல்லாம் ஒரு சாப்பாடு உள்ள போயிருச்சு ஒழுங்கு செஞ்சான் வாயிலிருந்து கண்ட பக்கம் உள்ள போயிருச்சு அல்லாஹ்வுல பாவமும் நினைக்க மாட்டான் அவனை கொண்டு பாவம் எழுத மாட்டான். ஆனா நோம்பு இல்லையா நோம்பு நோம்பு இருக்கும் மறதியா குடிச்சா நோம்பு முடியாது பாவமும் இல்லைங்களா. சரி இப்போ ஒருத்தன் வந்து ஒருத்தன் தவறா வெட்டிட்டான் மீன் தூக்கி செடி வெட்டலன்னு போனா செடிக்கு போய் அவன் நின்று இருந்தாக்க அவன் மேல பட்டு செத்துட்டான், பறவை சுடலான்னு போனா அவன் மேல பட்டு செத்து போயிட்டான்,
தவறுதான், அல்லாதான் தவற மன்னிச்சுக்கான்னு சொல்ல முடியுமா? குற்றம் கொடுத்தான், பிரயாட்டிக்கான் 100 ஓட்டம் சரியா கொடுத்தான், மறந்துட்டான் ஒருத்தன். இது அவங்க நிக்கிறாங்க, சொன்னா இந்த வீட்டுல அவன் தூங்கிட்டு இருக்காங்கறத பாத்தீங்க, மறந்துட்டு வந்து குண்டு போட்டு செத்துட்டான் அப்படின்னா மறதியெல்லாம் செல்ல முடியாம கூகுள் இவாத குற்றத்துக்கு குற்றம் குற்றம்தான். அது பெரிய சரியா ஏன்னா வேண்டி அஞ்சன் செஞ்ச தண்டனை வேற, சியான் செஞ்ச தண்டனை வேற, மறதிக்கு தண்டனை வேற, கூகுள் இபாதில பிடிக்கப்படும். அதே மாதிரி ஒமஸ்து குரு நிர்பந்தம் செய்யப்பட்டான், அதுக்காண்டு பாவம் இல்லை அந்த இடத்துல, அதுக்குரிய பிரயாட்டிக்கும் துணியாவிலையும் கொடுத்தான். எப்படி போல ஒரு நிர்பந்தப்படுத்தி அந்த ஆள் ரூபாய் சுத்தி சாப்பிடுறா, இல்ல உன்னை சாப்பிட செய்ய உங்களுக்கு ரூபாய் கொடுத்தான், நீ என்ன செய்யணும் சொல்லக்கூடாது. இப்ப அவன் செத்தாவட்டான் உன, நீ ரெண்டு பேர் உயிர் யார் உயிர் பேசுன்னு இப்ப வருது. இப்ப ஒன்னு உயிர் போனா பொண்ணு சும்மா இருந்து கண்டிப்பான், அவன் சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை கருப்பலி இதுதான் துப்பாக்கி சுட்டுருவான் அப்படின்னா சில மனிதர்களெல்லாம் சித்தா சுட்டுக்கு சித்தா செத்து போறேன் போடா அப்படின்னு விட்டுற வேண்டியதான். இது மாதிரி வேற ஒருத்தருக்கு பாதிப்பு இல்லாத ஒரு செயல் இருக்கு, ஒரு சாராயத்தை குடிதா இல்லைன்னு சுட்டுருவேன் அப்படின்னா இப்ப சூபியாக்க புத்தகாக்க சொல்லலாம் குடிச்சிடலாங்கிறாங்க. இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, குடிச்சுட்டா கொஞ்ச நேரம் போதும் தள்ளாடி உழுந்து உழுந்துரு அப்பதான் தௌபா செஞ்சுக்கிறாங்க. அதனால பாவம் சாராயம் குடிச்ச பாவம் அவனுக்கு வராது, இதனால எந்த யாருடைய ஹுகூக்கில் இவ்வாறு பாதிக்கப்படலை அது பிரச்சனை. அது நிர்பந்தப்படுத்தப்பட்டால் அங்க சாராயம் குடிக்கிறது நல்லது, எதை விட குடிக்க மாட்டேன் அல்லாவுடைய ஹராம செய்ய மாட்டேன்டா என்னை சாவடைய சாவடிச்சுக்க என்று சொல்வதை விட எது மேலானது, சாராயத்தை குடிச்சதான் மேலானது. அங்க துப்பாக்க சுடு என்ற ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணை கேடு அப்படின்னு சொல்லப்பட்டா எது மேலானது அங்க? தன்னை தன் குறை என்று கொள்ளலாம், பிறருக்கு குறை வருவதை பொறுத்துக்கொள்ள கொள்ளலாம். மேலானது அப்படின்னு சொன்னா அப்ப செய்ய அனுமதி இருக்கும் அப்படின்னு எனக்கு அர்த்தம் இல்லை, செய்ய அனுமதியே கிடையாது. நிர்பந்தப்படுத்தி பிறருக்கு குறை செய்ய அனுமதி கிடையாது. சொன்னார்கள் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்திலே, குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ருஜத்தில்லின்னார், நீங்கள் தான் மக்களில் மேலானவர்கள், உம்மத்துகள் மேலான உம்மத்து, மக்களுக்காக என்று வெளியாக்கப்பட்ட உம்மத்துகளில் மேலான உம்மத்துகள். ஆல சொன்னார்கள் அந்தும் தத்திமூன சபகீன உம்மத்தன் துத்திமூன, நீங்கள் நீங்கள் பரிபூர்ணமாக்குவீர்கள், சபகீன உம்மத்தன் 70 உம்மத்தினர்களை நீங்கள் பரிபூர்ணமாக்குவீர்கள். மொத்தம் உம்மத்துகள் 70 பேர், 70 உம்மத்துகள், நீங்க கடைசி உம்மத்து. நீங்க 70 உம்மத்துக்கு சொன்னா நபிமார்கள் தான் 124,000 நபிமார்கள் வந்தாங்களே அப்படின்னு சொன்னா, ஒரு உம்மத்துக்கு பல நபிமார்கள் கூட அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. மூசாலேசன் உம்மத்துக்கு மூசாலேசன் வந்தாங்க, ஹாரணேசன் வந்தாங்கல்ல, ஒரே நேரத்தில் ஒரு ஊருக்கல்ல 7 நபிகளை அமைச்சு வச்சான். அப்படி பார்த்தா மொத்தம் 70 உம்மத்துகள், ஒரே உம்மத்துக்கு பல 100 நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. காலகட்டங்களில் ஒரே உம்மத்தா இருக்கும், அவர்களுக்கு முன் சென்ற காலம் அவருக்கு அது ஒரு நபி, அப்புறம் ஒரு நபி, அப்புறம் ஒரு நபி, இப்படி கணக்கு வச்சோன்னா மொத்தம் 70 உம்மத்து. நீங்கள் 70வது உம்மத்தாக 70 உம்மத்துகளை பரிபூர்ணமாக்கக்கூடியவர்களாக வந்திருக்கிறீர்கள், நீங்கள் கடைசி உம்மத்து வந்திருக்கிறீர்கள். அன்றும் கயிறுவா, அந்த 70 உம்மத்திலும் நீங்கள் தான் மேலானவர்கள். நீங்கள் தான் தங்கையானவர்கள் என்று பெருமானும் கூறினார்கள். திருமதி